நீண்ட விடுமுறைக்கு பின்பு நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. பள்ளிவாசலில் சானிடைசர் கொண்டு மாணவர்கள் கைகளை தூய்மைப்படுத்திய பின்பு வெப்பமானி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். பின்னர் பள்ளிக்குள் அனுமதிக்கப்பட்டனர். முகக்கவசம் அணிந்தபடியே மாணவர்கள் வகுப்பறையில் அமர்ந்திருந்தனர். முதல் நாளான இன்று பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சானிடைசர் கொடுத்து வரவேற்றனர். நாகை தொகுதியில் மார்கழி தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய கிராமங்களை நாகை சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் இரண்டாம் கட்டமாக நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அவர் விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகி நாற்றம் வீச தொடங்கியிருப்பதை வயலில் இறங்கி பார்வையிட்டார். பாலையூர், வடகுடி, பெருங்கடம்மனூர், புளியூர், சங்கமங்கலம், சிக்கல், ஆலியூர், தேமங்கலம், பட்டமங்கலம், கடம்பர வாழ்க்கை, கிள்ளுக்குடி, சிறங்குடி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று விளைநிலங்களை பார்வையிட்டார். தற்போது பெய்த மார்கழி மழையால் விளைச்சல் பரவலாக 100% பாதித்துள்ளது. பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகி கொண்டிருக்கின்றன. பல இடங்களில் நெற்பயிர்கள் முளைவிட்டு வளர்ந்திருக்கின்றன. வயல்களில் அறுவடை இயந்திரங்களை இறக்க முடியாத நிலையும் உள்ளது. இதை மத்திய அரசு தேசிய பேரிடர் பாதிப்பாக அறிவிக்க வேண்டும். பயிர் காப்பீட்டு தொகை முழுமையாக கிடைக்க வழி செய்ய வேண்டும். விளைச்சலில் அடிப்படையில் இல்லாமல் பாதிப்பின் அடிப்படையில் அதை வழங்க வேண்டும். தமிழக அரசு நிலவரத்தை கவனத்தில் கொண்டு 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாயை இழப்பீடாக வழங்க வேண்டும். தமிழக அரசு உடனடியாக நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும். அங்கு உலர் இயந்திரங்களை கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தார். மயிலாடுதுறையில் 32வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு வட்டார போக்குவரத்து கழகம் சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை மாவட்ட ஆய்வாளர் சிங்காரவேலன் கலந்து கொண்டார்.
மேலும் இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் மற்றும் அதில் பயணிப்பவர்கள் தலைக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும். மேலும் இந்திய தர நிர்ணய சான்று அல்லாத சாதாரண தலைக்கவசங்கள் பயன்படுத்தக்கூடாது போன்ற பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. மேலும் கார்களில் பயணிப்பவர்களுக்கு சீட் பெல்ட் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் என எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் அரசு மருத்துவமனையில் திருத்தியமைக்கப்பட்ட தேசிய காசநோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் துரித காசநோய் கண்டறியும் முகாம் இன்று நடைபெற்றது. திருவெண்காடு ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் நடத்தப்பட்ட இந்த முகாமினை முதுநிலை காசநோய் சிகிச்சை மேற்பார்வையாளர் மணிமாறன் மற்றும் மருத்துவம் சாரா மேற்பார்வையாளர் செந்தில்நாதன் ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த முகாமின் மூலம் மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்களுக்கு நடமாடும் டிஜிட்டல் எக்ஸ்ரே மூலம் உடனடியாக எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு அவர்களுக்கு காசநோய் அறிகுறிகள் இருந்தால் மேல் சிகிச்சை அளிக்கப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதில் திரளான பொதுமக்கள் தங்களாகவே முன்வந்து பரிசோதனை செய்து கொண்டனர். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.